நேந்திர சிப்ஸ் டேஸ்டே தனியாக இருக்குங்க. நான் வாரத்துக்கு டூ டைம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவேன். நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் உங்களை வாங்க தூண்டும். நிறைய வெரைட்டிஸ் அப்படின்னா நேந்திரன் மசாலா போடுறோம், நேந்திரன் புதினா போடுறோம், நேந்திரன் பெப்பர் போடுறோம், உருளைக்கிழங்கு, மரவள்ளி, பச்சை வாழைக்காயில் மசாலா போடுறோம். அது எங்கள் கடையில் ஸ்பெஷல். முந்தன் வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த முந்தன் வாழைக்காயில் நாங்கள் பெப்பர் ஃப்ளேவர் போடுறோம். மினிமம் ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ், 50 ருபீஸும் இருக்குது. ஆனால் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் வெஜிடபிள்ஸில் சிப்ஸ் போடுறது எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே கஸ்டமரே இங்கே வந்தாங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் சிப்ஸ் போடுறீங்களான்னு கேட்பாங்க. வெஜிடபிள்ஸில் வந்து பாவக்காய், வெண்டைக்காய், பீட்ரூட்டு இதில் எல்லாம் போடுறோம். கோவக்காய் இந்த 4 வெஜிடபிள்ஸில் போடுறோம். இதில் ஆட் பண்ணுற மசாலா எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக மிக்ஸ் பண்ணாமல் இங்கேயே கொண்டு வந்து கிரைண்ட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி போடுறோம். பேர் மதுமி தான். அக்கௌண்ட்ஸ் பார்ப்பேன், சேல்ஸு, பர்ச்சேஸ் இதெல்லாம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இவங்களுக்கு ஹெல்ப்புக்கு, பேக்கிங்க்கு அந்த மாதிரி ஹெல்ப்புக்கும் நிற்பேன். சிப்ஸ் போடுவாங்க, அந்த வெயிட் எழுதணும். மார்னிங் வந்து கோகனட் சிப்ஸ் போடுவாங்க, ஃப்ரெஷ்ஷாக கோகனட். எல்லாமே ரீட்டைலுக்கு வந்து நாங்கள் அதிகமாக கோகனட் சிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து மார்னிங் வந்தோடனே கோகனட் சிப்ஸ் போடுவாங்க. அது முடிஞ்சதுமே அடுத்தது ஆயில் சிப்ஸ் மாற்றுவாங்க, பல சிப்ஸ் போடுவாங்க. ரீட்டைலுக்கு வைப்போம், ஒரு டைம் ஹோல்சேல்ஸுக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் வீக்லி ஒன் டேஸ் வந்துட்டு வெஜிடபிள்ஸில் சிப்ஸ் போடுவோம். வெண்டைக்காய், பீட்ரூட், கோவக்காய், உருளைக்கிழங்கு, மரவள்ளி, பாவக்காய் சிப்ஸ் போடுவோம். அது ரீட்டைலுக்கும் போடுவோம், ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தர் ஹோல்சேல்ஸ்க்கும் கேட்பாங்க. சிப்ஸ் ஐட்டம் எல்லாமே போட்ட உடனே எல்லாமே டேஸ்ட் பார்ப்போம். டேஸ்ட் பார்த்துட்டு ஏதாச்சும் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அதை சொன்னால் அதை கரெக்ட் பண்ணிப்பாங்க. சரி, மசால்கல்ல, முறுக்கு இது எல்லாமே போடுவாங்க. மார்னிங் 8:30 ஓப்பன் பண்ணாங்கன்னா நைட்டு 9:30 ஆகும் க்ளோஸ் பண்ண. நான் இங்கே சாப்பிட்டதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது உருளைக்கிழங்கு சிப்ஸ்னா நான் சாப்பிடுவேன். இப்போ நேந்திர சிப்ஸும் பிடிக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும் இங்கே. ஆனால் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் வெஜிடபிள்ஸில் சிப்ஸ் போடுறது. நான் நிறைய பேர்த்துக்கு இங்கேருந்து வாங்கி கொண்டு போய் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கஸ்டமரே இங்கே வந்தாங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் சிப்ஸ் போடுறீங்களான்னு கேட்பாங்க. பாலக்காடு ரோடில், மரப்பாளம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், மெயின் ரோட் 3 பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தர்மலிங்க மலை இருக்குங்க. அதான் லொக்கேஷன். மினிமம் ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ், 50 ருபீஸும் இருக்குங்க. குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ரேட்டும் கம்மியான ரேட்டும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம் எல்லோரும். வணக்கங்க, என் பேர் ராமச்சந்திரன், தர்மலிங்கேஸ்வர் கோயில் வீதியிலேருந்து வரேன். இந்த மரப்பாளம் ஸ்ரீ சிப்ஸு இந்த கடை ஆரம்பத்துலேருந்து இங்கே நான் ரெகுலர் கஸ்டமரு. இங்கே எல்லா ஐட்டமும் சூப்பராக இருக்கும். இங்கே எல்லாமே ஓன் ப்ராடக்ட்டு, இவங்களே தயாரித்து இவங்களே பேக் பண்ணி எல்லா சப்ளை பண்ணுறாங்க. எல்லா சிப்ஸ் வகைகளும் அருமையாக இருக்கும். நேந்திர சிப்ஸு டேஸ்டே தனியாக இருக்குங்க. நீங்களும் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு மகிழுங்கள். நல்லா இருக்கிறனால நான் வாரத்துக்கு 2 வந்து இங்கே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவேன். எனக்கு இங்கே பிடிச்ச சிப்ஸு நேந்திர சிப்ஸு, பொட்டேட்டோ சிப்ஸு, அதுவும் அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் உங்களை வாங்க தூண்டும். கோவை மாவட்டத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்காது. வெல்கம் டு ஸ்ரீ சிப்ஸ்களுடைய கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு மெயின் ரோட்டில் இருக்குது. 99% பாலக்காடு மக்கள், கேரளா போகிற மக்கள்லாம் போவாங்க. இப்போ கேரளா ஸ்பெஷல் நேந்திரன் சிப்ஸ் வந்து எங்கள் கடையில் ஸ்பெஷல். எங்கள் கடையில் நிறைய வெரைட்டி சிப்ஸ் போடுறோம், ப்ளஸ் ரீசனபிள் ரேட்டில் போடுறோம், பெஸ்ட் குவாலிட்டி போடுறோம். நிறைய வெரைட்டிஸ் அப்படின்னா நேந்திரனில் நேந்திரன் மசாலா போடுறோம், நேந்திரன் புதினா போடுறோம், நேந்திரன் பெப்பர் போடுறோம், உருளைக்கிழங்கு, மரவள்ளி இதில் எல்லாம் நிறைய டைப் போடுறோம். ஸ்பெஷல் என்னன்னா பச்சை வாழைக்காயில் வந்து மசாலா போடுறோம், அதுக்கு மோரிஸ் மசாலான்னு பேர். அது எங்கள் கடையில் ஸ்பெஷல். முந்தன் வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த முந்தன் வாழைக்காயில் நாங்கள் பெப்பர் ஃப்ளேவர் போடுறோம், அதுவும் எங்கள் கடையில் ஸ்பெஷல். வெஜிடபிள்ஸில் வந்து பாவக்காய், வெண்டைக்காய், பீட்ரூட்டு இதில் எல்லாம் போடுறோம். கோவக்காய் இந்த 4 வெஜிடபிள்ஸில் போடுறோம். இதில் ஆட் பண்ணுற மசாலா எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக மிக்ஸ் பண்ணாமல் இங்கேயே கொண்டு வந்து கிரைண்ட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாவக்காய்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எள், ஓமம், பெருங்காயம், சீரகம், குருமிளகு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நாமளே இங்கே கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி போடுறோம். அதனால எங்களுக்கு வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பாவக்காய் மேக்ஸிமம் பிடிக்காது,
கிடையாது. ஆனா எங்க கடையோட பாவக்காய் வந்து கிட்ஸோட ஸ்பெஷல், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொட்டேட்டோல வந்து பெப்பர் பொட்டேட்டோ, சில்லி பெப்பர் பொட்டேட்டோ, சில்லி டைப்ல அது சூப்பரா இருக்கும். ரெட் சில்லி, மின்ட் சில்லி, நிறைய வெரைட்டிஸ் போடுறோம். நேந்திரன் பழத்துல வந்து பட்டை மாதிரி இருக்கும், அது வந்து கேரளா இன்டீரியர் பிளேஸ்ல வந்து அது ரொம்ப ஃபேமஸ். ட்ரான்ட்ரத்துல வந்து அது ரொம்ப ஃபேமஸ். அதை வந்து நாங்க இங்க போடுறோம், கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்டு போவாங்க. அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் போடுறோம், பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்குறோம். 3 இயர்ஸ் தான் நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா மக்களுக்கும் கம்மியான ரேட்ல நல்ல குவாலிட்டியா கொடுக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை. சர்வீஸ் மேட்ரோ சர்வீஸ் புக்கிங் மூலமா எல்லா பக்கம் போகுது, அதாவது திண்டிவனம், ஆரணி, கிருஷ்ணகிரி, காடு, திருக்கோயிலூர், மதுரை, அருப்புக்கோட்டை, இந்த மேட்ரோ சர்வீஸ் மூலமா நாங்க எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இண்டிவிஜுவலா ஃபேமிலிகளுக்கு தேவைப்படுற ஆளுகளுக்கு எங்களுடைய அட்ரஸ் கொடுக்கறோம். வேணும் அப்படின்னு அட்ரஸ் கொடுத்து சொன்னீங்கன்னா கொரியர் மூலமா அவங்க வீட்டுக்கே அனுப்பி வைப்போம். கொரியர் சார்ஜ் நாங்களே ஏத்துக்கிறோம். எங்களுக்கு மெயின் என்னன்னா எங்களுடைய பொருள் வந்து எல்லா மக்கள்கிட்டயும் போகணும், அவ்வளவுதான். நாங்க பிரைஸ் லிஸ்ட கொடுக்கும் போதே வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பொருள் இவ்வளவு ரேட் அப்படின்னா, மத்த பக்கம் கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு சிலதெல்லாம் ஸ்பெஷலா இருக்கும். அதை வந்து டேஸ்ட் பாக்குறதுக்காகவே நீங்க சின்ன சின்ன குவான்டிட்டி கொடுப்பீங்க, அந்த குவான்டிட்டியே வந்து எங்களோட ஐட்டம்ஸ வந்து அதிகப்படுத்தும். பாவக்கால 100, வெண்டைக்கால 100, ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு 5 kg வந்துடும். நம்ம கொரியர் பண்ணும்போது எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். எக்ஸாக்ட் லொகேஷன் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 20 km, பாலக்காடு மெயின் ரோடு, மரப்பாலம் பிளேஸ், நியர்பை தர்மலிங்கேஸ்வரர் கோயில் இருக்கு, பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஸோ இங்கிருந்து கேரளா பார்டர் வந்து ஒரு 20 minutes டிராவல் தான் நம்மளுடைய ஸ்ரீ சிப்ஸ். கோயம்புத்தூர் சிட்டியை தாண்டி இருக்கிற மக்கள் வந்து இந்த வியூ பார்த்தாங்கன்னா, அட நம்மளும் இதை ட்ரை பண்ணலாமே யோசிச்சு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். சாப்பிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுங்க. கோயம்புத்தூர் வர்ற ஆளுக மதுக்கரை பக்கமாக வந்தீங்கன்னா எங்க ஸ்ரீ சிப்ஸுக்கு வாங்க. ஸோ ப்ளீஸ் வெல்கம் டு ஸ்ரீ சிப்ஸ். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்களை அடைந்து நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ சிப்ஸ் இந்த கடைக்கு தான் இன்னைக்கு நம்ம போறோம். ஆல்ரெடி இதோட இன்ட்ரோ விளாக் நான் அந்த ஷாப்ல எடுத்திருந்தேன், ஃபைல் இன்கிரிப்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இப்போ கூட நான் இன்ட்ரோ விளாக் இங்கே தான் உங்களுக்கு தனியாக செட்டப் சேவ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இது கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த இன்ட்ரோ விளாக். இதை பத்தி ஒரு தனியாக ஒரு விளாகே ஒன்று வரப்போகுது, நம்ம ஸ்டுடியோஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சிப்ஸ் இது வந்து கரெக்டாக மதுக்கரையில் அமைஞ்சிருக்க ஒரு கடை. ஸ்பெஷலாக இங்கே சொல்ல போனால் நேந்திரப்பழ சிப்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுவும் ஹோல்சேலில் கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த ரீட்டெயிலும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 150 kg நேந்திரப்பழ சிப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கேரளா, ஆந்திரா, கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் விளையிற பழத்துக்கு வந்து கோல்டன் சிப்ஸ்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு பெயர் கூட சூட்டப்பட்டிருக்குது. அப்படி என்ன இருக்குன்னு இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஃபுல்ஃபில்லாக காட்ட போகிறேன். கோயம்புத்தூர் பீப்புள்ஸுக்கு வந்து நிறைய பேர் கேரளாவில் தான் போய் சிப்ஸ் வாங்கணும்னு ஒரு எண்ணங்கள் நிறைய பேர் வந்துட்டே இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா பீப்புள்ஸுக்கும் வந்து கேரளா தான் போகணும், நேந்திரப்பழ சிப்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அந்த தாட்டை வந்து நான் உடைக்கிறதுக்காக இந்த கடைக்கு வீடியோ எடுக்க போயிருக்கிறேன். அண்ட் இங்கே ஸ்பெஷலி வந்து நேந்திரப்பழ சிப்ஸ் அது தேங்காய் நெய்யிலும் போடுறாங்க, நார்மல் ஆயிலும் போடுறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். லொகேஷன் மூலம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஈவன் த்ரோ உங்களுக்கு 1 kg இருந்து நீங்க கொரியர் சர்வீஸ் மூலம் கூட வாங்கிக்கலாம். பேசிட்டே இருந்த டைம் போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். போய் இந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு நீங்க ஃபுல்ஃபில்லா பாருங்க. பார்த்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல உங்க சஜஷன் சொல்லலாம். லெட்ஸ் கோ டு திஸ் வீடியோ.
சோ गाइस ஃபைனலா வந்து நான் ஷாப் உள்ள வந்துட்டேன். நான் உள்ள வந்தேன பாத்தீனா கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் சிப்ஸ் வச்சிருக்காங்க. நேந்திர சிப்ஸ், வெஜ்ஜிஸ் சிப்ஸ் கூட வச்சிருக்காங்க. என்னன்னு உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்குது பாத்தீங்கன்னா நேந்திர சிப்ஸ். இது நேந்திர சிப் அண்ட் நேந்திர சிப்ஸ்ல வந்து மசாலா போட்டுருக்காங்க. ஆடனான் மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா பலா சிப்ஸ். நீங்கள் கேரள பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பலா சிப்ஸ் மீன்ஸ் வந்து இந்த பலா பழம் இருக்குல்ல அதில் பண்ணுவாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி எங்கேயும் கிடைக்காது. இவங்க வந்து கேரளா பேஸில் இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் நேந்திர பழத்தில் போட்டிருக்க சிப்ஸு. இந்த நேந்திர பல சிப்ஸுங்க செய்யறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. நான் கூட வந்து பார்த்தேன், உங்களுக்கு கிளிப்லாம் போடுவேன். முடிஞ்சால் இந்த சைடில் கூட நான் கிளிப்ஸ் போடுறேன் பாருங்களேன். நேந்திர பழத்தை வந்து ஒவ்வொன்றும் ஒன்றும் ஒட்டக்கூடாதாம்மா, அவ்வளோ சுட 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 நான் வந்து பேக் பண்ண சொன்னாங்க. அண்டு நேந்திர காயில் வந்து சக்கரை வெட்டு அப்படிங்கிறாங்க. கருப்பட்டி சிப்ஸில் சாப்பிட்டுருப்பீங்களா, மீன்ஸில் வந்து இங்கே ட்ரை பண்ணுறாங்க. கேரளா சைடில் பார்த்தீங்கன்னா குச்சி 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 வச்சுருப்பாங்க. இவங்க வந்து மொத்தம் வச்சிருக்காங்க. கிழங்கு இதுல வந்து காரம் போட்டிருக்காங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் இதுவும் காரம். அண்டு இது வந்து பாவக்காய் சிப்ஸ். இது மோஸ்ட்லி எல்லாத்தையும் தெரியும். ஸ்பெஷலி வந்து வெஜ்ஜிஸில் வந்து சிப்ஸ் கொடுக்குறாங்க. இது பீட்ரூட் சிப்ஸ். இது சின்ன சின்னதாக வந்து அப்படியே சின்ன கட் பண்ணி போடுறாங்க. வெண்டைக்காயில் சிப்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்குது. மோஸ்ட்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் சிப்ஸ் நான் வாங்கியிருக்கிறேன். நம்ம தொட்டுக்கிறது வந்து ஒரு சிப்ஸாக இருந்தாலுமே அதான் சிப்ஸாக தான் நம்ம ட்ரை பண்ணணும்னு இந்த கடைக்கு நான் வந்திருக்கேன். நல்ல ஒரு ஹைஜீனிக்காகவும் கொடுக்குறாங்க. அண்ட் இது ஹோல்சேலும் கிடைக்குது, ரீட்டெயிலும் உங்களுக்கு கிடைக்குது. ஹோல்சேலில் வாங்கினா மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இவங்க நம்பரில் கீழே கொடுக்குறேன், அதுக்கு மாதிரி நம்ம சாப்பிடலாம். ஸ்டார்டட் வித் நேந்திர சிப்ஸ். சூப்பாகும். நேந்திர சிப்ஸில் வந்து ரெண்டு ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது தேங்காயும் ஆட் பண்ணுறாங்க, நார்மல் ஆயிலும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உடச்சான் டக்குன்னு உடஞ்சோன்னு சொல்கிறாங்க. அதிகமாக பொறிச்சு எடுக்கும்போது கூட பார்த்து பதமாக தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அண்டு இது நேந்திர காயிலே வந்து மசாலா போட்டது. ஆஹா, ஓ செம்மையாக இருக்குல்ல. ஆஹா, கருவேப்பிலாம் போட்டிருக்காங்க. பக்கடம் அந்த மிக்சர்லாம் ட்ரை பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு டைப்பில் ட்ரை பண்ணிக்காங்க. லைட்டாக எனக்கு ஸ்பைசிஸ் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து உங்களுக்கு இந்த சிப்ஸ் வந்து ட்ரை ஆகும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவில் வந்து பலா பழம் சிப்ஸ், அதாவது பலா சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேரளாவில் எந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லேயும் சரி, எந்த ஒரு பேக்கரிக்கு போனாலும் கூட கண்ணாடி போசிக்கில் போட்டு அடிக்க வச்சுருப்பாங்க. போனால் டக்குன்னு கையை உள்ளாக அள்ளி சாப்பிட்ருவேன். எனக்கு ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள் இந்த பலா சிப்ஸில் மேட்ரு எப்படி தெரியுங்களா, எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ சட்டில் வந்து இந்த சிப்ஸ் வந்து நம்ம முடிஞ்சிடும். நம்ம மற்ற சிப்ஸ் மாதிரியும் நிறைய டைம் வந்து கடிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு லைட்டாக கடிச்சிங்கனாவே டப்புன்னு உடையும். எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்கள். இதுனா அவ்வளோதான், உடஞ்சிரும். பல சிப்ஸ் சாப்பிடும்போது ஜூஸ்னஸ் நமக்கு வந்து ஃபீல் வரும். அது ஒரு ஆத்தென்டிக்கான ஃப்ளேவர் மாதிரி சொல்லுவாங்களே, ஒரு ஹைஜீனிக்காக பண்ணுறாங்க. நிறைய ஊருக்கு வந்து சப்ளைஸ்லாம் இருக்குது. நீங்களும் ஆர்டர் பண்ண ஆர்டர் பண்ணிக்கலாம். பயங்கரம். நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ண போகிறது நேந்திர பழச்சி. இது பழத்தில் பண்ணுறது. ஸ்பெஷலையும் சொல்ல போனால் இது ப்ராசஸ் வந்து நீட்டாக பண்ணும். அதாவது இந்த எண்ணெயிலேருந்து வடித்து உடனே வந்து கொட்டிடுறாங்க. கொட்டினா தான் வந்து ஒன்று ஒன்று ஒட்டாதுங்கிறாங்க. உடனே பிரித்தா தான் ஒன்று ஒன்று ஒட்டிக்குங்க அப்படின்னாங்க. அதாவது காஞ்சிருச்சுன்னா ஒன்று ஒன்று ஒட்டிக்குனாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ப்ராசஸ் பண்ணி ஆகணும். நேந்திர சிப்ஸ் மாதிரி இது கிடையாது. நேந்திர பழங்கிறது பதமாக தான் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மேட்டர் சொன்னாங்க. ட்ரை பண்ணிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா. கலரே வேறு மாதிரி இருக்குங்க நேந்திர சிப்ஸுக்கும் நேந்திர பழ சிப்ஸுக்கும். செம்மையாகுது. ரியல் வந்து நேந்திர பழம் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்களே, அதான் செம்மையாகுது. மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேந்திர பழ சிப்ஸு. அதாவது ஈவினிங் டைமில் வந்து நம்மளுக்கு ஏதோ இனிப்பாக சாப்பிட்ணும் ஆசைப்பட்டேன், இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது வெண்டைக்காய் சிப்ஸ். இது எனக்கு புதுசாக இருக்குது. வெண்டைக்காய் சிப்ஸ்லாம் ட்ரை பண்ணதே இல்லை. வெண்டைக்காயில் வந்து வடகம் சாப்பிட்ருக்குறேன், ஆனால் சிப்ஸ் நான் எதுவும் சாப்பிட்டதில்லை. இல்லை வா, கூப்பிடாதுங்க. ரியல் வெண்டைக்காய் வந்து காய வச்சுருப்பாங்க படா, அந்த மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இன்க்ரிபிள் ஆயிலில் போட்டிருக்கனால வெண்டைக்காய் தான் ரியலாக அந்த வெண்டைக்காயோட ஃப்ளேவர் தான் வருது. லைட்டாக ஒரு சால்ட் அண்ட் ஸ்வீட்டியாக மேட்ரு இன்க்ளூட் வாங்குற மாதிரி தெரியுது. இந்த வெஜ்ஜிஸில் வந்து ஓமம் எள்ளுலாம் ஆட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கசக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஓனர். அண்டு பீட்ரூட்டில் சிப்ஸுங்க. பீட்ரூட்டில் சிப்ஸ்லாம் ட்ரை பண்ணதே கிடையாது. சின்ன 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 சின்னதாக அப்படி நறுக்கி போட்டிருக்காங்க.
கூப்பிடுறாங்க. லேஸ் வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்டு முடித்தா ஒரு ஒரு இனிப்பாகவும் ஒரு உப்புவாக ஒரு அப்படியே இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. சில ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுறாங்க, அதனால் தெரியுது. சின்ன 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 சின்னதாக க்ரன்ச்சியான ஒரு ஃபீல் வருது, அப்படியே முறுமுறுமுறும்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. தெரியுதா, ஃபுல்லாக பாருங்கள் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வித் பாவக்கா சிப்ஸ், பாவக்கா சிப்ஸ். பாவக்காவோட போட்டுக்க மசாலா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அரைச்சி வச்ச மாதிரி ஒரு மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரோஸ்டடாக இருக்குங்க, மசாலா அதிகமான மசாலாம் கிடையாது. சில பாவக்கா சிப்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உள்ளே ஃபுல்லாக மாவு மாதிரி போட்டுருவாங்க, இங்கே ரோஸ்டடாக பண்ணியிருக்காங்க. அதுதான் சும்மா எடுத்துனீங்க வாயில் போட்டாலே போதும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சூப்பராக இருக்குது. அந்த உருளைக்கிழங்குல போட்டிருக்கேன் சிப்ஸ். இது வந்து காரம்னாங்க, எல்லாமே முறுமுறுமுறுமுறுன்னு இருக்குங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருக்காங்க. ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு. உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் பொறுத்துருக்கீங்க, லைட்டாக நவுச்சினாவே அப்படியே முடியாது. கண்ணாடி டப்பாவில் போட்டு அடைச்சிக்கணும், அந்த மாதிரிலாம் வச்சா தான் வந்து அது நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோ கிட்ட நேந்திரப்பழம் தயாரிக்கிறதும் அண்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் வச்சுட்டே இருக்காங்க. ரீட்டெயில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பிஸ்னஸ் கிடையாது, ஹோல்சேலில் ரொம்ப பிஸ்னஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு மாதிரி ஆஹா சூப்பர். நெக்ஸ்ட்டு ஷார்ட் அவுட் வித் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ். சரியா, இந்த மழை பெய்யும்போது ஈவினிங் டைமில் வந்து ட்ரெயினில் வந்து நினைஞ்சிட்டிங்கன்னா சூடாக மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டீங்க வச்சுக்கலாம். அதை மிளகா பொடி உப்புலாம் போட்டு சாப்பிட்டா அதில் கிடைக்கிற சுகமே தனிங்க, அந்தளவுக்கு அருமையாக இருக்கும், நாக்குக்கு ருசியாக இருக்கும்னு சொல்ல வரேன். இதெல்லாம் எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆஹா வேறமே, இதுவும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது. இது லைவாக வந்து இங்கே சாப்பிட்டு காட்டுறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சிப்ஸ் தயாரிக்கிறாங்க, மேக் ஆகி அதுக்கப்புறம் பேக்கெட் ஆகி அது எக்ஸ்போர்ட் ஆகி நமக்கு கிடைச்சி அதுக்கு அதுக்கப்புறம் ரீட்டெயில் வந்து சாப்பிட்றத விட தயாரிக்க தயாரிக்க நம்ம சாப்பிட்றது எவ்வளோ ஒரு ஃபீல் தெரியுங்களா? அதுக்கெலாம் ஒரு குடுப்பனை வேணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு குடுப்பனை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து நான் சாப்பிட்டு சொல்ல போகிறேன். நேந்திர காயில் வந்து சக்கரை வெட்டு அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஒரு மாதிரி பிணைஞ்சிருக்காங்க. பிணைஞ்சு மீன்ஸ் வந்து நல்லா குழச்சிருக்காங்க, குழச்சி அதில் வந்து வெள்ளம் கருப்பட்டி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, ஆயிலில் வந்து மேக் பண்ணுறாங்க போல். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது உண்மையாலுமே. இதில் லைட்டை வந்து ஓமம் ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு ஆர்த்தனிக்கான ஃப்ளேவர் கொடுக்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெள்ளம் ஆட் பண்ணல, கரெக்டான வெள்ளம் கரெக்டான லெவலில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ண கிட்டத்தட்ட 10 வெரைட்டிஸில் வந்து இது பெஸ்ட்டாக தெரியுது கடைசியாக. இது கேரளா பீப்புள்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா, நம்ம எண்டிங்கெல்லாம் சந்திக்கலாம். ஸோ கைஸ் ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சேன், சாப்பிட்டு முடிச்சேன். ஸோ கைஸ் ஃபைனலாக சாப்பிட்டு ஸோ கைஸ் ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சேன், சாப்பிட்டு முடிச்சு இங்கே கிளம்ப போகிறேன். பக்கத்தில் இருக்கிறத அந்த அக்கா தான். அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கள். வனிதா. உங்கள் பேரில் ஒரு பாட்டு இருக்குல்ல, வனிதா மணிடாட. ஓகே சூப்பர். இங்கே வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தன்டிக்கான ஃப்ளேவரில் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அக்கா அந்த லாஸ்ட்டாக நான் வந்து நேந்தலப்பிள்ள சிப்ஸில் இனிப்பாக சாப்பிட்றேன், அது பேர் என்ன? சக்கரை வெட்டு. சக்கரை வெட்டினா காயை ரெண்டாக கட் பண்ணி சீவிட்டு வறுத்து காயை வச்சு எடுத்து வச்சுருவோம். நல்லா ஆற வச்சுட்டு சக்கரை பாவு போட்டு கிளறி சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் வந்து ஏலக்காய் பொடி, சுக்கு, சீரக பொடி எல்லாம் போட்டு மிக்சியில் அடித்து பொடிச்சு கொடுப்போம். அதையும் போட்டு கிளறி இங்கே போடுவாங்க, அதை நாங்கள் எடுத்து பேக் பண்ணுவோம். நேந்திர பழ சிப்ஸாக இருக்கட்டும், நேந்திர சிப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து பேக் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகி அதுக்கப்புறம் ரீட்டெயிலில் வந்து அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து அதுக்கப்புறம் மல்லிகை கடைக்கு வந்து பெட்டி கடைக்கு வந்து சாப்பிட்றது கிட்டத்தட்ட ஒரு 7 டேஸ் ட்ராவல் ஆகுது. ஸ்பெஷலாக வந்து இதே ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது, அங்கேயே வந்து நம்ம மேக் பண்ணுறது லைவாக பார்க்கலாம். கடை ஓனர் வந்து வச்சிருக்கிற கான்செப்டே பார்த்தோம்னா லைவ் குக்கிங் தான், க்ளவுட் கிச்சன் மாதிரி இல்லை, கிச்சன் வச்சுருக்காங்க. தேங்காய்லையும் பண்ணுறாங்க, நார்மல் ஆயிலும் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. வெஜ்ஜீஸில் வந்து சிப்ஸ் வந்து இவங்க தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். எல்லோரும் நினைக்கலாம் நம்ம ஐயோ ஒன்று கேரளா போகணுமே நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து அமையும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம், கோயம்புத்தூரில் இருக்குது. கீழே வந்து நான் அவங்களோட லிங்க்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறேன், நீங்கள் காண்டக்ட் பண்ணி கொரியர் மூலம் கொண்டு போக வாங்கிக்கலாம். டெய்லியும் கிட்டத்தட்ட 1 டன் 2 டன் கிட்டத்தட்ட அவங்க வந்து வெளியே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இப்போ அனுப்புறாங்க. ட்ரை பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா பேஸ்டு ஒரு சிப்ஸ் தான் இங்கே ட்ரை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சிப்ஸில் வந்து ஒரு தூள் கூட முதக்கொண்டு அவங்க உள்ள ஆட் பண்ணுறதில்லை, சிம்பிளாக சொன்னால் ஹைஜீனிக்காக பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு கரெக்டாக இது லொக்கேஷன் எங்கே இருக்குது?
லொகேஷன் வந்து மதுக்கரை மரப்பாளம் தருமீஸ்வரர் கோயில். இந்த மலையாளத்துக்கார மாதிரி பேசுங்க. மதுக்கரையான மலையாள கோயிலான இவடையா கேரளக்காரன் மாதிரி. ஆமாம், பழகி பேசி பேசி பழகி ரொம்ப பேர் கேரளாக்காரன் தான் வருவாங்க. அவங்கள்ட்ட பேசி பேசி பழகிடு. ஒரு டன் அனுப்பியிருக்கோம், இனி ரெண்டு நாள் டைம் இருக்கு எங்களுக்கு, இன்னொரு டன் அனுப்பணும் வெளியில. ஆமாம், அந்த ரெண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக போகுதா இங்கிருந்து? ஆமாம், தமிழ்நாடு ஃபுல்லாக போகுது. டெல்லி அனுப்புகிறோம். கடை சிப்ஸ் வந்து மலேசியா போயிருக்கு, சிங்கப்பூர்லேருந்துலாம் போயிருக்கு. நாங்கள் அனுப்பிச்சி விட்ருக்கோம். அங்கேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்களை ரொம்ப பாராட்டியிருக்காங்க அக்கா மூலியமாக. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அப்படியா? ஆமாம். நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் உங்களை பாராட்டுவாங்க. வனிதா அக்கான்னு கேட்டே வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு ஒரு ஹாப்பினஸ்ஸை வளர்த்துட்டே போயிட்டே இருங்க. பாய் 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 பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொன்னான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆர்வமுள்ள நண்பர்களே வீடியோவை தள்ளாம பாருங்க.